பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிக்கடா. வணக்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். ஜாக் ரயன் சீரீஸோட ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைமில் வந்து 2018 வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மொதல் சீசன் வெளியே வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து சீசன் 2 வந்தது. இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், இது வந்து ஒரு சிஐஏ பேஸ்ட் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே கலந்தது, பொலிட்டிக்ஸ் அப்புறமா சிஐஏ இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சீரீஸ் தான் இது. இதோட கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாம் கிளான்சி. டாம் கிளான்சி வந்து பொதுவாகவே வந்து இந்த ஆர்மி பற்றின நாவல் எழுதக்கூடியவர். ரொம்ப வருஷமாக வந்து இவரோட நாவல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஆர்மி பற்றி இன் அண்ட் அவுட், அப்புறம் அந்த வெப்பன்ஸ், இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங்காகவே வந்து இவரோட நாவலில் இருக்கும். இவரை பற்றி ஃபஸ்ட் 2008 என்னோட ரூம்மேட் இவரோட நாவல்லாம் படிச்சுட்டு இருப்பார். அப்போ அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அந்த ஞாபகம் வருது. ஸோ அந்த இந்த டாம் கிளான்சி எழுதின இந்த அவரோட கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சீரீஸ் தான் வந்து இந்த ஜாக் ரயன். இந்த ஜாக் ரயன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கூட ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வந்து ஜாக் ரயனாக வந்து நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் 99 இந்த மூவிஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக. சேம் இதே கதை கிடையாது, பட் அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி சுழலக்கூடிய ஒரு கதை. அலெக் பால்ட்வின், அதுக்கப்புறம் இன்னொரு 4 பேர் இதுக்கு முன்னாடி ஜாக் ரயனாக நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜாக் ரயனாக நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் கிரசின்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஜாக் ரயனாக நடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இந்த லைசன்ஸ் டு வெட் அப்படின்னு ஒரு படத்தில் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்த ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு வயலண்ட்டான ஒரு ரோல், வயலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஆர்மி அந்த சிஐஏ ஏஜென்ட்டாக இந்த மாதிரியாக ஒருத்தவங்க நடிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஆரம்பத்தில் பார்க்க, பட் ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஜாக் ரயன் எப்படி இருக்குது, இது என்ன கதை அப்படின்னு பார்க்க போனோன்னா, இது மொத்தம் 2 சீசன் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட் சீசன் வந்து ஒரு சுலைமானி அப்படின்ற அந்த பொதுவாகவே அந்த ஆப்கானிஸ்தான்னாலே இந்த சுலைமானி அபு அகமது அப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வரும். ஸோ இதில் வந்து இந்த சுலைமானி அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டெரரிஸ்ட், அவனை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து ஃபஸ்ட்டு சீசன். இதில் வந்து இந்த ஜாக் ரயன் வந்து இந்த சிஐஏ ஆஃபீஸில் வந்து ஒரு டெஸ்க் பாயாக தான் இருக்கார். இனிஷியலி ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருக்கார், பட் அந்த ஒரு ஸ்கில்லை வச்சே வந்து எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன், ஒரு பெரிய தொகை வந்து கைமாறும்போது இதை ட்ராக் பண்ணி எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஒருத்தன் கைக்கு போகுது அப்படின்ற விஷயங்களை அப்படி சொல்ற பார்க்கும்போது அப்போ வந்து இந்த டெரரிஸ்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அவரையும் வந்து வாடா நீ ஃபீல்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவரோட பாஸ் வந்து அவரையும் ஃபீல்டுக்கு கூட்டின்னு போய் அந்த ஒரு ஆக்ஷன்லேயும் இறக்கி விடுறாரு. இது வந்து சீசன் 1. இந்த சீசன் 2 இப்போ வெளியே வந்து, இந்த சீசன் 2 என்ன அப்படின்னு பார்க்க போனால், அந்த டெஸ்க் பாய்லேருந்து அவருக்கு சீசன் 1 எண்டுலேயே வந்து ப்ரமோஷன் கிடச்சிருது இந்த மாதிரி ஃபீல்டில் போய் ஆக்ஷனில் இறங்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சீசன் 2 ஆரம்பிக்கும் போது, இது வெனிசுவேலாவில் வந்து ஒரு டிக்டேட்டர் பிரசிடென்ட் இருக்கான், அவனை வந்து டார்கெட் பண்ணி அந்த எலெக்ஷனும் அங்கே நடக்குது. ப்ளஸ் அந்த கண்ட்ரிக்குள்ளே ஒரு சில மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. அதாவது சவுத் சைனா சீல வந்து ஒரு சேட்டலைட் ஒன்று அனுப்புகிறாங்க, ப்ளஸ் அவங்க கண்ட்ரியோட ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து சில வெப்பன்ஸ்கள் வந்து அனுப்பப்படுது. அதை பாதுகாக்கிறதுக்காக லண்டனை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி குரூப், ஒரு ஆர்மி டைப், ஒரு ப்ரைவேட் ஆர்மி டைப்பு அவனுங்க வந்து அங்கே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த கனெக்டிங் டாட்ஸ் எல்லாம் வந்து முடித்து, என்ன விஷயம், எதுக்காக அங்கே வெனிசுவேலாவில் இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கானுங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த முடிச்சுகளெல்லாம் அவிழ்க்கிறது தான் வந்து சீசன் 2. மொத்தமாகவே வந்து 8 எபிசோடு தான் ஒரு ஒரு சீசன்லேயும். இதுவே வந்து இதை வந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் தொடர்ந்து ஒரே நாள்லேயே வந்து பார்த்து முடிச்சிடலாம். நான் அப்படி தான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் எனிவேஸ் இப்போது அந்த COVID-19 வீட்டில் இருக்கிற சூழலில் இது 1 டேயில் முடிச்சிடலாம். அது மொத்த சீசனையுமே ஒரு ஒரு எபிசோடும் 45 மினிட்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் வருது. ஸோ இந்த 8 சீசன் இருக்கிறதுனாலே வந்து இதோட சுவாரஸ்யம் ரொம்பவே வந்து வேகமாக போகும், ரொம்ப விறுவிறுப்பாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை, அது அப்படி தான். ஸோ அதனால் இந்த மொத்தம் 2 சீசன் இருக்குது, இதை வந்து குயிக்காகவே பார்த்து முடிச்சிடலாம். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச ஒரு சீரீஸை பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலே இந்த ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இதை வந்து ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ப்ரைம் வீடியோ, அமேசானோட ப்ரைம் வீடியோவில் இருக்குது. 2 சீசனுமே அதில் இருக்குது.
வேறு ஐபிடிவியில் பார்க்குறவங்களுக்கு அதில் தாராளமாக ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து இது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும், இதை இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த கமெண்டில் உங்களுடைய பதிவை தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you for watching this video. Marakama subscribe pannunga, like and share pannunga. Nandri. வணக்கம் ரிவ்யூ பண்ணி நான் பார்கோ கேசவன். ஜாக் ரிவ்யூவோட வணக்கம் ஜாக் ரிவ்யூவோட